ஹாய், வெல்கம் டு முக்தாத் கிச்சன். இன்னைக்கு முக்தாத் கிச்சனில் உருளைக்கிழங்கு சால்னா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு செய்வோம். இது உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு தோல் உரித்து எடுத்துட்டேன். அடுத்து இந்த மாதிரி தோல் உரித்ததை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இது நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு சால்னா செய்ய ஈஸியாக இருக்கும். பிசைஞ்சு விட்டோம்னா கையில் நமக்கு கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு கையில் கிடைக்காது. எல்லாம் கிழங்கு கிழங்குன்னு கேட்பாங்க, அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சாச்சு. அடுத்து மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 10 கிராம் தூள். அடுத்து ரொம்ப முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி இலை வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் அரைச்சோம்னா போதும். அடுத்து மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்டி வச்சாச்சு, அடுப்பில் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த நறுக்கின வெங்காயம் பிரியாணி எல்லாம் போட்டு இது போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயத்தை வெங்காயம் வளர்க்க லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். நமக்கு சீக்கிரம் வெங்காயம் வரங்கிடும். கலர் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகணும், பொன்னிறமாக வந்தால் போதும். நமக்கு குழம்பு எச்சா வேணும்னா வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு அளவு குழம்புனால நான் அளவுக்கு தான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த அளவே போதும். அடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்ச வெங்காயம் இதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இந்த வறுத்தர்லேயே பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எந்தளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு தான் குழம்பு சால்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நமக்கு வேக வச்சு செய்கிறனால நமக்கு சட்டுன்னு குழம்பு ரெடி ஆயிடும். சீக்கிரம் நிமிஷம் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். பச்சை வாடை நல்லா போகணும், அது வரைக்கும் வாங்கிக்கணும். வெங்காயம் பச்சை வாடை போய் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்புக்கு தகுந்தது போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அளவு குழம்புனால 2 ஸ்பூன் போடும். அடுத்து 10 கிராம் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 10 கிராம் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வெங்காயம் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 10 கிராம் தூளும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினாவே போதும். சப்போஸ் நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அடி பிடிக்கிற ஓரத்தில் வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நம்ம இந்த நறுக்கின 5 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது நமக்கு பச்சை வாடை சீக்கிரம் போயிடும். நமக்கு கிழங்கு வெந்தனால இப்போ கிழங்கு கொஞ்ச நேரம் கழித்து போட்டாலே போதும். இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டால் சரியாக இருக்கும். தக்காளி நல்லா உடையணும். உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே லைட்டாக உப்பு போட்டிருக்கோம், இப்போ குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். தக்காளி உடையிறது, உப்பு போட்டால் சீக்கிரம் நமக்கு தக்காளி உடஞ்சி போயிடும். இப்போ தக்காளி நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இது ஃபஸ்ட்டே வெந்தனாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். குழம்பு ஒரு கொதி வந்தாவே போதும், நமக்கு இந்த உருளைக்கிழங்கு சால்னா ரெடி ஆயிடும். சப்போஸ் நமக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட பிடிக்காட்டி பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சும் கூட போடலாம். வேண்டா, நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும். அதனால நான் இப்படி மசிக்க மாட்டேன், உருளைக்கிழங்கு கைக்கு வேணுங்கிறக்காக இந்த மாதிரி வேக வச்சு சால்னா தான் செய்கிறேன். எதை இந்த மாதிரி பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள், கிழங்கெல்லாம் போட்டுட்டேன். அடுத்து மிளகாத்தூள் போட்டாச்சு.
காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக போட்டுக்கங்க, குறைவாக சாப்பிட்றவங்க குறைவாக போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன், ஒரு கையில் பிடிக்கிறதுனால கிளற முடியல. இப்போ கிளறி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா கிளறி கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதிகமாக குழம்பு வேணுங்கிறவங்க அதிகமாக இது பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மிளகாத்தூள் இந்த உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சிருச்சு, அதனால் நமக்கு நல்லா காரம் உருளைக்கிழங்குலாம் நல்லா பிடிச்சிருக்கும், உப்பு காரமெல்லாம். அதே மாதிரி மசாலும் நல்லா பிடிச்சிருக்கும், சால்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசால் பிடிச்சதுன்னா அடுத்தது ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தகுந்த தண்ணி ஊற்றியாச்சு, எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து கொதிக்கணும், ஒரு கொதி வந்தாவே போதும் நமக்கு உருளைக்கிழங்கு சால்னா ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இது வந்து நமக்கு சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, இல்லை ஒரு இட்லிக்கு, அதுக்கப்புறம் நமக்கு ரைஸுக்கு கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த இது சால்னா புரோட்டாக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் இந்த சால்னா மேட்ச் ஆகும். அது கொதி வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொதி வந்ததும் நமக்கு சால்னா ரெடி ஆகிடும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், உப்பு சரியில்லாட்டி போட்டுக்கலாம், கரெக்டாக இல்லாட்டி. உப்பு கொஞ்சம் பத்தலை, நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம பேச பேசவே கரைஞ்சி போயிடும். உப்பு போட்டேன், அவ்வளோதான். பாருங்கள் உருளைக்கிழங்கு சால்னா குருமா ரெண்டும் கூட சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது ஊற்றி சாப்பிட பாருங்கள், ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் நார்மலாக நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. முக்தாத் கிச்சனில் உருளைக்கிழங்கு சால்னா முடிஞ்சு, இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். கிழங்கு வச்சு சாப்பிடவே சைடிஸ்க்கு இந்த உருளைக்கிழங்கே வச்சுக்கலாம் போதும். சப்போஸ் நம்ம ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்பளமோ வடகமோ வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆம்லெட் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்தாத் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களையும் கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.